வணக்கம். என் பேர் சசிரேகா பாலசுப்ரமணியன். காந்தலகம் தமிழ் நூல் பதிப்பகத்தினுடைய செயல் முகாமையாளர், நடன இசை உரை கலைஞர். காங்கே புவனேஸ்வரிங்கிற பேரை கேட்டதுமே எனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி வியப்பு. ஏன்னா ரொம்ப இளம் வயதிலேயே பெரும் சாதனையாளராக திகழ்பவர் காங்கே புவனேஸ்வரி. அவரை நேரடியாக எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனால் ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக அவரையும் அவருடைய பணிகளையும் அவருடைய நூல்களையும் அவருடைய எழுத்தின் வீச்சையும் நான் அறிவேன். காங்கே புவனேஸ்வரி அவர்கள் எழுதிய கணிப்பொறித்துறை நூல்களை வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க. அதை பதிப்பிச்சிருக்கக்கூடிய பதிப்பகங்களிடமிருந்து பெற்று நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். எங்கள் இணையதளமான tamilnool.com மூலம் ஆணைகளை நிறைவேற்றி வருகிறோம். காங்கே புவனேஸ்வரி அவர்கள் ஒரு பெண் தொழில் முனைவோராக தன்னம்பிக்கையோடு தனது உழைப்பினால் வளர்ந்து உயர்ந்தவர். ஏறத்தாழ 250 நூல்களை எழுதியவர். பண்மையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய 2 நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. நம்ம எல்லாருக்கும் திருமால் எடுத்த 10 அவதாரங்கள் பற்றி தெரியும். ஆனால் இன்னைக்கு தொழில்நுட்பம் ஓர் அவதாரம் எடுத்திருக்கிறது. அதான் AI என்று நாம் சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் செயற்கை நுண் அறிவு. ஏன்னா என்னங்க அதோட அடிப்படை என்ன? அது ஆபத்தானதா, பயன் விளைவிக்கக்கூடியதா, எந்த துறைகள்லாம் அது பயனளிக்கும்? இப்படி பல கேள்விகளுக்கும் எளிமையான தமிழிலே அருமையான விளக்கங்களை வழங்கும் நூல் அசத்தும் AI. இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, அச்சு புத்தகத்திலே திரையிலே தோன்றி பேசும் AI அவதாரங்களை இணைத்திருக்கிறார் புவனேஸ்வரி. எப்படிங்க சாத்தியம்? அச்சு புத்தகம் எனும் நிலையாற்றலோடு திரையிலே தோன்றி பேசும் அவதாரங்கள் எனும் இயக்க ஆற்றலை இணைக்கும் புதுமையான அற்புதத்தை புவனேஸ்வரி நிகழ்த்தியிருக்கிறார். எப்படி எப்படி நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்து என்னால் ஆர்வத்தை அடக்க முடியல. அதனால புத்தக காட்சியில் ஒரு புத்தகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நேர புத்தக காட்சி போயிட்டு பாருங்க. புத்தகத்தை வாங்கிட்டே நான் வந்துட்டேன். இந்த புத்தகத்தினுடைய 2 பாகம் இனி எல்லாம் மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ் என்பது ஒரு மாயாஜால உலகம் என்று காங்கே புவனேஸ்வரி சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில நாம செய்யணும்னு நினைச்சு ஆனா செய்ய முடியாதத திரைப்படத்துல ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ செய்யும் பொழுது ஏதோ நாமே அதை செய்யற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். நாம உற்சாகப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். அத்தகைய உணர்வை நமக்கு அளிக்கக்கூடிய மாயாஜால உலகம் மெட்டாவர்ஸ் என்று சொல்லி அதனுடைய கூறுகளை எல்லாம் இந்த இனி எல்லாம் மெட்டாவர்ஸ் நூலிலே காங்கே புவனேஸ்வரி அலசுகிறார். இன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. அதனால தொழில்நுட்ப செய்திகளை, தொழில்நுட்பம் குறித்த தகவல்களை நாமும் சரியான முறையிலே தெளிவாக அறிவது ரொம்ப முக்கியம். அதுக்கு காங்கே புவனேஸ்வரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த 2 நூல்களும் மிகவும் பயனளிப்பவை. நீங்கள் எல்லாரும் இந்த 2 நூல்களையும் வாங்கி படித்து பயன்பெறுங்கள். காங்கே புவனேஸ்வரி அவர்கள் அவருடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியடைய வேண்டும். இன்னும் பல உச்சங்களை அவர் தொட வேண்டும். இன்னும் பல சிகரங்களை அவர் அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.